அனர்த்த முகாமைத்துவம் தொடர்பான நாங்கள் பார்க்கும்போது இந்த பாடத்தின் தொடர்பாக சிறிய விடயங்களை நாங்கள் சொல்லிக்கொண்டு போகலாம் இன்னைக்கு. அனர்த்த முகாமைத்துவத்துக்குரிய பாடத்திட்டத்தில் வந்து குறிப்பாக எங்களுக்கு 10 டைட்டில் கிட்ட வந்திருக்க நினைக்கிறேன். ஒன்று வந்து அனர்த்தங்களுக்கான அறிவிப்பும், அதே போன்று அனர்த்த முகாமைக்கு உபட்டம், பிறகு நடத்த முகாமைத்துவத்தில் நிறுவனங்களுடைய பங்களிப்பு எவ்வாறு இருக்கிறது என்று, அதே போன்று அனர்த்த முகாமைத்துவ தாபன கட்டமைப்பு, இலங்கையுடைய அனர்த்த முகாமைத்துவ தாபன கட்டமைப்பு எவ்வாறு இருக்கிறது என்று, அடுத்த அனர்த்த முன்னெச்சரிக்கை எவ்வாறு, பிறகு அனர்த்தங்களினுடைய மதிப்பு இருக்கிறது எவ்வாறு, பிறகு நாங்கள் சமூக மட்டத்திலான அனர்த்த முகாமைத்துவம் தான் சிவிடிஆர் அப்படின்னு சொல்றது, அனர்த்த முகாமைத்துவத்தின் மரபுசாரணி, பிறகு இந்த அனர்த்தத்திற்கு பின்னரான மீட்பு திட்டமிடல் மற்றும் மீள் கட்டுமானங்கள், அப்புறம் அனர்த்த முகாமைத்துவத்தில் புவி இலம்சா தொழில்நுட்பத்தின் பங்கு ஜிஏ ஜிபிஎஸ் இவை பற்றிய விடயங்களை உள்ளடக்கியதாக இந்த பாடம் உள்ளடக்கி இருக்குது. அப்ப இது இதனுடைய உள்ளடக்கங்களுக்கு ஏற்ற வகையில கையேடுகள் தயாரிக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய புத்தகம் தயாரிக்கப்பட்டிருக்குது, இந்த வகுப்புகள் நடைபெற்றது. அந்த வகையில் நாங்கள் சில விடயங்களை நாங்கள் சுருக்கமாக நாங்கள் அந்த வகுப்புகளை பார்த்து கொண்டு போகலாம் நினைக்கிறேன். குறிப்பாக பலருக்கும் இருக்கிற சந்தேகங்களையும் அந்த கேள்வி விடை அமைப்புகள் எவ்வாறு எதிர்கொள்ளும் என்றதையும் தான் முக்கியமாக இதில் நாங்கள் முன்னிலைப்படுத்திக் கொண்டு போகலாம் நினைக்கிறேன். பொதுவாக இந்த அனர்த்தமாயத்தை பார்க்கும் முன்னும் இந்த யூனிவர்சிட்டி ஹேண்ட் அவுட்டை நாங்கள் கொஞ்சம் பார்த்து கொண்டோம். என்னென்னா இதில் சில விடயங்கள் புத்தகங்களில் சில வழிகளில் முரண்பட்டோ அல்லது வேறு விடயங்கள் இருந்தால் அதை பற்றி ஒரு தெளிவுபடுத்துறவங்களுக்காக நாங்கள் சில விடயங்களை பார்த்து கொடுப்போம். இது வந்து எங்களுக்கு இந்த யூனிவர்சிட்டி எக்ஸாம் பேப்பர் கடந்த 2020 ஆம் ஆண்டு நடந்த எக்ஸாம் பேப்பர். இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 மணித்தியாரங்கள் விளக்கப்படும், 4 கேள்விகளுக்கு விடையளிக்க வேண்டியது. 3 மணித்தியாரம், 4 கேள்விகள். அப்ப இது எப்படி விடையளிக்கிறது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்குது. குறிப்பாக இந்த வினாக்களினுடைய கட்டமைப்பு வந்து 3 அல்லது 4 விரிவுகளாகவோ விரிவுகளாக ஒவ்வொரு வினாக்களும் பிரிக்கப்பட்டிருக்கு. அதுக்கேற்ற வகையில் நாங்கள் விடை எழுதுவோம். கிட்டத்தட்ட எங்களுக்கு நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 40 நிமிடங்கள் ஒரு வினாவுக்கு நீங்கள் ஒதுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு வினாக்களுக்கு விடை எழுதும் போது 4 பக்கங்களுக்கு ஒரு சராசரியாக 4 பக்கங்கள் அதோட கூடலாம் பெறக்கூடிய மாதிரி நீங்கள் விடைகள் எழுதுனது உங்களுக்கு புள்ளிகளை முழுமையாக பெற்றுத்தரக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரம் இந்திய பயிற்சியும் எடுத்தோம் நாங்கள் விடை எழுதப்பார்க்கலாம். இப்போ 40 நிமிடம், 4 பக்கங்கள் சராசரி அவரை கூட இருந்து கொண்டு நேர குறையிறதுக்கு முயற்சிக்கக்கூடாது. இதை அடிப்படையாக வச்சு கொண்டு நீங்கள் இப்படி அடிக்கணும். இதில் வந்து எங்களுக்கு என்ன நினைச்சுன்னா இந்த சொற்கள் முக்கியமாக பலருக்கும் குழப்பமாக இருக்கிறது. இப்போ இந்த பேப்பர்லையும் பழைய யூட்லையும் இருக்கிற விடயத்தை வச்சுக்கோனா நான் இந்த விடயத்தை நான் சொல்லி கொண்டு போகும். இதில் இந்த டிசாஸ்டர் என்ற விடயம் தொடர்பாகவும் அனர்த்தம் என்ற விடயம் தொடர்பாகவும் இடர் அழிவு இதை பற்றி கொஞ்சம் குழப்பமாக நிறைய பேருக்கு இருக்குது. உண்மையாகவே இந்த சொற்கள் தொடர்பாக விமர்சனங்களுக்கு உள்ளாக்காமல் நாங்கள் எங்களுடைய விடயங்களை கடந்து கொண்டு போகணும். என்ன சொல்லிட்டு ஹேண்ட் அவுட்டை நீங்கள் வேஸ்ட் பண்ணி நீங்கள் இந்த டிசாஸ்டர்ன்றதுக்குரிய சொல் வந்து அனர்த்தம். நீங்கள் இந்த பேப்பர்லையும் பார்க்கலாம் நீங்கள் டிசாஸ்டர். இடர்ன்றதுக்குரிய சொல் வந்து ஹசார்டஸ். இப்போ அதெல்லாம் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சொல். அதே நேரம் இந்த இடருக்கு இன்னொரு பேர் சொல்றாங்களே என்னன்னா அழிவு என்று சொல்லி சொல்லப்படுது. டிசாஸ்டர் வந்து பேரழிவு. ஹசார்ட்ன்றத ஆங்கிலத்துல ஹசார்ட்ன்றதுக்கு வந்து இடர்ன்றது சரியான சொல்வது போடப்பட்டது. நான் வந்து என்னுடைய இப்படிதான் பயன்படுத்தி இருப்பேன். சாதாரண தரம் உயர்தரங்களையும் இருக்குது. அப்ப அழிவும் அல்லது இடர் என்று சொல்லி நாங்கள் பயன்படுத்தலாம் ஹசார்ட். டிசாஸ்டருக்கு வந்து பேரழிவு அல்லது அனர்த்தம். அழிவு பேரழிவு பேரிடர் இடர் பேரிடர் அனர்த்தம். ஹசார்டுக்கு அழிவு, அதே நேரம் இடர்
போன்ற வேர்ட் வந்து இங்கே பயன்படுத்தணும். அப்போ ரிஸ்க்ன்றதுக்கு என்னென்னு பார்த்தா, உண்மையாகவே ரிஸ்க்ன்றதுக்கு வந்து அதுக்கு இதனடி சொல்லப்பட்டிருந்தாலும் அதுக்கு உண்மையாகவே ஒரு ஆபத்து நிலை அப்படின்னு சொல்லி ஒரு ஆபத்தான நிலை ரிஸ்க் எடுத்து சரிதானே. ஆகவே இந்த குழப்பங்கள் உங்களுக்கு வரக்கூடாது என்றால் டிசாஸ்டரை வந்து நீங்கள் எதிலையும் மென்ஷன் பண்ணி கொடுங்க, பிரச்சனை இல்லை. ஆங்கிலத்தில் போடணும்னா அந்த சொல்ல வந்து ஆங்கிலத்திலேயே போட்டிருப்பாங்க. அப்போ நீங்கள் குழம்ப தேவையில்லை. டசாஸ்டர்ன்றது அழிவு அல்லது இடர், டிசாஸ்டர்ன்றது பேரழிவு அல்லது பேரிடர் அல்லது நஷ்டம் மாதிரி எடுத்துக்கொடுங்க. ரிஸ்க்ன்றது ஒரு ஆபத்து நிலை குறிக்கும். அப்போ இந்த அனர்த்தம் என்றால் என்ன, இடர் என்றால் என்ன, ஒரு இடர் உருவாறு அனர்த்தமாக மாறுகின்றது, அனர்த்தங்களை இந்த இடர்களை வேறுபடுத்திக்க அனர்த்தங்களில் உபயோகத்துக்கு உதாரணம் தருது. இதுதான் எங்களுக்குரிய சில கேள்விகளுக்கு முக்கியமான உடைய பேசிக்க நாங்கள் பார்க்கிறோம். இதை பார்த்துருந்தாலே இந்த வேறுபாடு உதாரணம் உங்களை பற்றியெல்லாம் கேட்டிருக்கேன். இப்போ இப்போ பேசிக் உடையத்தை நாங்கள் முதல்ல பார்ப்போம். இந்த வகுப்பை பொறுத்தவரை இறுதி கருத்தரங்கு இதில் உழுதையும் எங்களுக்கு பார்க்க இல்லாமல் இருக்கும். இந்த வகுப்பு இதில் வந்து நான் வகுப்பு முதல்ல ஒரு ஒப்பீனியன்ஸ் கேட்டிருந்தேன்னா இந்த வளமையாக குடும்பத்தில் இருக்கின்ற மாணவர்கள்ட்ட அவர்கள் குறிப்பிட்ட அல்லது அவர்களுடைய தேவைக்கு ஏற்ற வகையில் அவர்கள் எந்த விடயத்தில் கூடுதலாக எதிர்பார்த்தார்களோ அந்த விடயங்களை முன்வைத்து தான் இந்த வகுப்பு நடைபெறுது. ஆகவே இது ஒரு எல்லாவற்றையும் உள்ளடக்கி முழுமையான வகுப்பாக இருக்கும் சொல்லி கற்பிக்கலாம். இப்போ இந்த இடர் என்று சொல்றது அனர்த்தம் என்று சொல்றது தொடர்பாக பார்க்க முடியும். சவுண்ட் பிரச்சனைகள் வந்து உங்களுடைய இதுலதான் உங்களுக்கு சவுண்ட் பிரச்சனைகள் இருக்கும். அதை நீங்க தான் கிளியர் பண்ணி கொள்ளணும். உங்களுக்கு சவுண்ட் கிளியர் இல்லைன்னா நான் அதை மட்டுமே செய்ய இயலாது. நான் கைக்கிறது கேட்க நல்லா இருக்கும். கேட்குதுதானே மெட்ராக்கள் நீங்க தான் உங்களோட சவுண்ட் பிரச்சனையும் கிளியர் பண்ணி கொள்ளணும். அப்போ அதை பற்றிய முறைப்பாடுகளோ அதை பற்றிய இதுகளை நீங்க தான் பார்த்து கொள்ளணும். எனக்கு கதை சொல்லி தெரிவிக்கக்கூடாது. வலிமையாக நான் பயன்படுத்துகிற அந்த இதால் தான் எடுக்கிறேன். கெட்சத்தை யூஸ் பண்ணுங்க மேக்சிமம். தனியை போன வச்சு கொள்ளாமல் கெட்சத்தை யூஸ் பண்ணுங்க. இனி இதை பற்றிய விடயங்களை யாரும் குறிப்பிட வேணாம். அப்போ இந்த புத்தகத்தில் இதை பற்றி நான் விடயங்களை நான் போட்டிருக்கிறேன். இந்த அனர்த்தம் அல்லது பேரழிவு, அனர்த்தம் அல்லது பேரழிவுன்னு சொல்லப்படுறதுக்கு வரை இலக்கணம் சொல்லப்பட்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட அதுல முக்கியமான சில விடயங்கள் சொல்லப்படுது. இந்த யூனிவர்சிட்டி ஆண்டவர்களை கூட ஒரு 10 பேர் இல்லை அதற்கு மேற்பட்டாங்க உயிரிழப்பு, அதாவது உயிரிழப்படுறோம் இடம்பெறும் பொதுவாக சொல்லப்படுது உயிரிழப்பு இடம்பெறும். இரண்டாவதால் பாதிக்கப்பட்டாங்க 100 பேருக்கு மேலேயாவது இருக்கணும் ஆகக்குறைவு. மூன்றாவது அந்த சமூகத்துக்கு உரிய உதவிகளை அல்லது அந்த நேரத்தில் அந்த மீட்புகளை செய்யறது அரசினால இயலாமல் இருக்கணும். அதாவது வேற வேற நாடு அல்லது வேற சமூகங்களால அல்லது வேற அமைப்புகளால உதவிகள் வழங்க வேண்டிய நிலைமை இருக்கணும். இப்படியான தன்மை இருக்கிறது அனர்த்தம் சொல்லும். அதே போல இந்த இடர் அல்லது இடையூறு என்ற விடயத்தை நாங்கள் பார்த்தோம்னா அந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அல்லது அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய நிலையத்தான் அனர்த்தம் சொல்லும். உதாரணமாக நாங்கள் பார்த்தோம் என்றால் இந்த படத்தை பார்த்துட்டு அனர்த்தத்துக்கு உடனே உதாரணம் கொடுத்துக்கிறோம். இப்போ பார்த்து என்றால் அனர்த்தம் என்று சொன்னால் உயிரிழப்பு ஏற்படுமாக இருந்தால் ஒரு கல்லொன்றைக்கு மேலுக்கு இந்த இடர் யாழ்வான் இருக்கிறாரு கல்லொன்று இருக்குது மலைச்சரிவு மலைச்சரிவுக்குள்ள அவர் நிற்காது அது ஒரு இடராக நிற்கும். அதாவது ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை பாது அங்கு காணப்படுமாக இருந்தால் அது இடர். இப்போ நாங்கள் மரத்துக்குள்ளே நிற்கிறோம் மரத்தில் தேங்காய் இருக்குது வாக்கு சொல்லுவாங்க இந்த மரத்தால் தேங்காய் விழுந்துடும் உடனே நிற்க ஆகிக்கும். இப்போ அந்த கேங்கன்னா அந்த தேங்காய் விழுந்தால் உயிரிழக்கலாம் என்ற மாதிரி நிலவை இருக்கும்போது அது இடர். நிலம் சறுக்கி அல்லது பாறை சறுக்கினால் உயிரிழப்பு ஏற்படலாம் என்றால் இடர். அது நடக்குமாக இருந்தால் நடந்ததுக்கு பிறகு அது கொடுங்க. நடக்குமாக இருந்தால் நடந்ததுக்கு பிறகு
அதனால உயிரிழப்புகள் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறார்கள். அப்ப இந்த அனர்த்தம் உடலும் இதுக்கு நாங்க சின்ன ஒரு வடிவ உதாரணம் சொன்னா, இதுல வந்து மலைநாட்டு பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் இருக்கு, அதே போல கரையோர பகுதியை சேர்ந்தவர்கள் ஒரு 6 இருக்கு, ஒரு 6 ஒன்று இருக்குது, ஒரு 6 இருக்கு. இந்த 6ல இந்த ஏரியா உள்ள காட்டு பகுதி, இதெல்லாம் காடை பேசி கொடுக்கும். இதுல வந்து மக்கள் குடியிருப்பது இந்த இடத்துல மழை காலத்தில் இந்த ஆறினுடைய நீர் வந்து என்ன செய்ய மட்டும் இங்க அலை போகும், இதிலே போகும், இதிலே போகும், எல்லா இடத்துலையும் அது வெள்ளம் தேவைப்படும். அதாவது நதிநீரானது பழமையான நீர் மட்டத்தை விட நிரம்பி வழிய கூட நாங்கள் வெள்ளம் வரும். இதுவும் வெள்ளம் தான், இதுவும் வெள்ளம், ரெண்டும் வெள்ளம் தான், வெள்ளப்பெருக்கு. சரி, இந்த மழை எதுபடி வளையும் வெள்ளப்பெருக்கு, சரிதானே? இந்த முதலாவது லொகேஷன் வெள்ளம் தான், இந்த ரெண்டாவது லொகேஷன் வெள்ளம், ரெண்டையும் வெள்ளம் விடாது சொல்லுவோம். வெள்ளப்பெருக்கு ஆறம் விட்டு வெளியில பரவி பாயும். ஆனால் இதுல எங்க உயிரிழப்பு நடக்கிறோம், காட்டு பகுதிக்குள் நடக்கிறது, மனிதனுக்கும் அவனுடைய உற்றத்துக்கும் பாதிப்பு, உயிரிழப்போ பாதிப்போ ஏற்படும். காட்டு பகுதிக்குள்ள என்ன நடந்தாலும் மனிதனுக்கு அதால பாதிப்பு வரப்போ நேரடி பார்க்கும். அவனோட சொத்தும் அதுக்குள்ள இல்லை, காடு தான் இயற்கை காடு. அதனால இங்க வந்து குடியிருப்பு இதுக்குள்ள குடி வீடுகள் இருந்தாங்க நிறைய, பக்கத்துல ஏரியா ஃபுல்லா வீடுகள் மூணு. இந்த பகுதியில வயல் செய்திருந்தாங்கண்டா, வயல் பரப்புகள் நாசம், வீதிகள் பிளாக் ஆகும், ரோட்டுகள் காட்டுக்குள்ள ரோட்டுகள் இணைக்க போறதில்லை உள்ள காடு. ஆனா இது மாதிரி நடவடிக்கைக்குரிய ஏரியாவா இருக்கும் போதும் வீதி பிளாக் ஆகும். அப்ப அன்றாட நடவடிக்கை பாதிக்கப்படுறது, உயிரிழப்புகள் ஏற்படுறது, சொத்துக்கள் உடைமைகளுக்கு பாதிப்பு ஏற்படுற நிலைமையாக மாறும் போது அதனை நாங்கள் அனர்த்தம் சொல்றோம். இப்ப நாங்க இந்த குறிப்பிட்ட முதலாவது லொகேஷன்ல ஏற்பட்டுறது வெள்ளப்பெருக்கு இடர் என்று சொல்லுவோம், ரெண்டாவது லொகேஷன்ல ஏற்பட்டது நாங்க வெள்ளப்பெருக்கு அனர்த்தம் சொல்லுவோம். அதாவது முதலாவது லொகேஷன்ல ஹசார்ட் என்று சொல்லி, ரெண்டாவது லொகேஷன்ல அதனால டிசாஸ்டர், இங்க வந்து பாதிப்பு இல்லை. இதை விட நாங்க என்ன சொல்லலாம் என்னட்டுனா, ஒரு யாருமே இல்லாத ஒரு தீவோடு இருக்குது, ஆக்கிற ஒரு தீ ஒன்று இருக்கு, முதலாவது ரெண்டாவது, முதலாவது லொகேஷன் யாருமே இல்லாத, ஆனால் அங்கே ஒரு எரிமலை வடிக்கும், எரிமலை வந்து இங்கே வடிக்கும், இங்கேயும் எரிமலை வடிக்கும், இங்கே ஆக்கள் உயிரிழப்பு இருக்கும், அவங்களோட வயல் இருந்தால் வயல் சொத்துக்கள் இருந்தால் சொத்துக்கள் அடிபடும், எல்லாம் எரிமலை யாருமே சாக போக முடியும், எரிமலை வடிக்கும் திரும்ப பேசி. இதை வந்து நாங்கள் இடரடி சொல்லுவோம், இதை வந்து நாங்கள் அப்போ உங்களுக்கு இப்போ இதை விட இன்னொரு விளக்கம் பண்ணுறாங்க சொல்லலாம் என்னென்னா, ஒரு இலங்கையை சுற்றி காட்டுறீங்கன்னு வச்சுக்கொள்ளுவோமே, சுனாமி அடிக்குது இலங்கை, இலங்கை சுற்றி கடல் இருக்குது, சுனாமி அடிக்குது, இந்த அம்பாறையிலிருந்து இது வரைக்குமான ஏரியாக்கள் அக்கள் உள்ளாக்க தவிர இந்த துண்டு குழையும் அடிக்கிறது தான். ஆனால் இது குழாக்கள் இருக்கின்றே அம்மாங்கோட்டை அம்பாறையை முடிக்கிட்டு அந்த குமண அந்த பகுதி காட்டுப்பகுதி சரணாலயம், அங்க வந்து உயிரிழப்பு ஏற்படலை, அவர்கள் வயலும் பாதிக்கப்படல, வீடும் பாதிக்கப்படல, பாதிக்கப்படல, அங்க வந்தது இடம் அங்க இடத்துல அது இதுல வந்து உங்களுக்கு கொண்டு விளங்கிருக்கும் நினைக்கிறான். அனர்த்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையில் எல்லாம் வந்து நாங்கள் இடம் அடிச்சோம். அது என்னதான் அந்த அதுக்குள்ளால நாங்கள் பாதிக்கப்படுற மாதிரியான, அதாவது மனிதர்களோ அவரோட சொத்துக்களோ அல்லது அந்த நடவடிக்கையோ அல்லது உயிரிழப்புகளோ ஏற்படக்கூடும் நாங்கள் அனர்த்தம் சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம் ரெண்டு விஷயம், ரெண்டு மூணு விஷயத்திலேயே எல்லா இடத்துல ஏற்படக்கூடும், அது இடராக மாறுது, இடராக இருக்குது, மனிதர்களுக்கு இடத்துல வந்து அனர்த்தமாக மாறுது. இப்போ என்ன நடக்குது, பாதிக்கப்படக்கூடிய இந்த ரெண்டு விஷயத்துக்குள்ளையும் நாங்கள் பார்த்தோம்னா பாதிக்கப்படக்கூடிய தன்மை எங்கே இருக்குதோ அங்கதான் அனர்த்தம். ஒரு இடர் வந்து அனர்த்தம் அப்படி மாறும் அப்படின்னா அந்த இடத்துல போய் யாருமே இல்லாத இந்த தீவுக்குள்ள வந்து பாக்கள் போய் குடியேறினாங்கட்டா அது அனர்த்தமா மாறும்.
ஆறு நிக்குது, இந்த ஆறுக்கு இந்த ஏரியா வரைக்கும் வெள்ளம் வரமாட்டேங்குது, இந்தியால வரம் வராது, வெள்ளம் வராட்டியே பிரச்சனை. நர்வர்கள் வந்து இந்த ஏரியாவுக்குள்ள என்ன பண்ண கூட அவங்களுக்கு தானே தோமா, போக 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 தோமா எட்டுப்படியாக இருந்தாலும் அது ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய நிலைமை, அதனால தண்ணி வேற இல்லைன்ற மாதிரி சரி தானே. இதை பத்தி நான் புத்தகத்திலையும் போட்டு நிறைய படிச்சிருப்பீங்க. ஆகவே அனர்த்தம் என்றது வந்து கட்டாயம், இங்க வந்து பாதிப்புகள் ஏற்படும், ஏற்படக்கூடிய நிலைமை இருக்குமாக இருந்தால் அது வந்து இடம், ஏற்படுமாக இருந்தால் ஏற்பட்டு அந்த இழப்பிலிருந்து மீட்க முடியாத போகும் என்றார். ஆகவே இப்ப நான் இந்த குறிப்பிட்ட உதாரணம் இப்படி வந்து ரெண்டு இடத்துல எரிமலை படிக்கிறதுதான். இப்ப அனர்த்தம்னு சொல்லக்குள்ளையும் உங்களுக்கு வெள்ளப்பெருக்கு வருந்தான், இடர்னு சொல்லக்குள்ளையும் வெள்ளப்பெருக்கு வருந்தான், 14 அடித்தான் உங்களுக்கு இப்ப கேள்வி ஒன்று வாரது இருக்கு. அனர்த்தங்களை வகைப்படுத்துக அப்படின்னு வரக்கூட இடர்களை வகைப்படுத்துன்னு கேட்டாங்க, ரெண்டுக்கும் சேம் ஆற்றல் தான் பெறும். வேற ஒரு ஆன்சர் வாரத்துக்கு வாய்ப்பு இல்லை, ஏனென்றா இந்த ரெண்டு உடையத்துக்கு இல்லாம தெரியும். இப்ப அந்த யூனிவர்சிட்டி ஆண்ட உடைய கொஞ்சம் பார்க்கணும், சபையை வச்சு கூட தான் போகும். அதை படித்தார் எக்ஸாம் வரப்போகுது, புத்தகம் நான் போட்டிருக்கேன், அதை நீங்க பாக்குறேன். அந்த இடரை நடத்தை பற்றி நான் நிறைய போட்டிருக்கிறேன், புத்தகத்தை நீங்க படிச்சிருப்பீங்க. அந்த அர்த்தங்களை பாகுபடுத்த போது நான் ரெண்டாவது வகைப்படுத்திக்கிறேன். அதனால அர்த்தங்களை இன்னும் ஒரு வகையை வகைப்படுத்துறாங்க அப்படின்னா, இந்த மனிதன் உருவாக்கப்படும் அர்த்தம் அனர்த்தங்களை மேலும் உடைக்கிறாங்கள, இந்த ரெண்டாவது இன்னும் உண்டாக்கும் பொழுது சரி பாப்போமே. இயற்கையான அர்த்தங்கள் இயற்கை அழிவுகள், மனிதன் உருவாக்கப்படும் அழிவுகள், அந்த மனிதன் அதே போல தொழில்நுட்ப அழிவுகள் உண்டாக பிரிக்கும். அனர்த்தங்களை வந்து நாங்கள் உண்டாக பிரிக்கலாம், அல்லது இடர்கள் என்றாலும் உண்டாக பிரிக்கலாம். இயற்கை அனர்த்தங்கள், மனித உருவாக்கப்படும் அனர்த்தங்கள், தொழில்நுட்ப அனர்த்தங்கள், அழிவுகள் இடத்துல நீங்க அனர்த்தங்கள் வேட்டை போட்டாலும் சரிதானே. பதினேழு அழிவு வந்து, அதாவது இடர் வந்து அனர்த்தமா மாறுவதற்கான சமூக பொருளாதார காரணிகளும் செல்வாக்கு செலுத்தும். உதாரணமாக நாங்கள் சொல்லுங்க, இப்ப ஒரு ஏரியாவில் அருவிக்கு அந்த ஆறு நாங்கள் இருந்தா ரெண்டு பக்கம் அணை கட்டி இருந்தாங்கண்டா ஓகே, அது இடராக இருக்கும், அந்த தோமாறா தண்ணி ஒரு கால்வாய் இருக்கு, அந்த கால்வாய் அணையில் பிளாக் ஆக முடியாது, செய்யும் ஊருக்குள்ள தான் நினைக்கிறது. அப்படி சில காரணங்கள் இருக்குது, அதை நாங்கள் பார்க்க மாட்டோம். ஒரு அழிவு வந்து, அதாவது ஒரு இடர் வந்து அனர்த்தம் மாறுவதற்கான காரணிகள் நாங்க பார்த்தோம். மனிதன் போயிருப்பா இருந்தாலே அங்கே வந்து உங்களாகும் ஒன்று பாருங்க. ஏன் நாங்கள் பார்க்கறாங்க அனர்த்தம் அடிச்சு லோக்கில் விளையாடுறதுக்குள்ளாங்க உயிரிழப்பு அப்படின்னு பாதிப்புகள், சொத்து பாதிப்புகள் ஏற்படும், அதாவது அன்றாட நிலைமைகள் பாதிக்கப்படும். சில இடத்துல பங்குட பகுதிகளெலாம் வெள்ளம் வராது, வெள்ளம் வந்ததுன்னா அன்றாடம் நாங்கள் இப்போ பிரச்சாரமாக ஏதாவது இப்போ ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு கூட இல்லாமல் போயிடும், எந்த தண்ணி வழங்கு தெரியலாம் முடியலாம். அதே போல உயிரிழப்புகள் ஏற்படும், இடம்பெயர்ந்து போவாங்க, இந்த மாதிரியான நிலைமையெல்லாம் வரும். அதுகளில் வந்து எங்களுக்கு வறுமை செல்வாக்கிறது, வறுமை எப்படி செல்வாக்கிறது போட்டால் அவர்களால் அவங்களுக்கு உதவி தேவை, திடீரெனு ஒரு வெள்ளம் ஒன்று வந்தாலே அவங்களுக்கு அண்டை அண்டை கண்டைக்கு சாப்பிட்றவங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் போயிடும், அப்போ அதால் பாதிக்கப்படுவாங்க. இப்போ சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாமல் அவர்களுடைய நடவடிக்கையை நகர்த்துறதுக்கு வசதி இல்லாமல் போகிறது வறுமை. அதனால சில இடத்துல பாரு வெள்ளம் ஏற்பட்டது, இந்த தடவை வெள்ளத்தை வச்சு கொண்டு தோறும் வெள்ளம் ஏற்பட்டது. ஆனால் சில வீடுகளில் இப்போ ஆரம்ப காலத்தில் நான் 2012 ஆண்டுகள் 10ஆம் ஆண்டுகளில் வந்த வெள்ளத்தை நான் பார்த்தனா என்ன நடந்தால் நிறைய பேர் இடம் பெய்து போகிறோம், நிறைய பேர் இதான் ஒரு ஊரடிச்சுன்னா அந்த ஊரில் இருந்து நிறைய பேர் இடம் பெய்தோம். ஆனால் இந்த வருடம் இடம் பெய்து போகிறேன் என்ன காரணம், சில பேர் வந்து மாடி வீடு கட்டித்தாங்க. நான் உங்களுக்கு சில போட்டோவில் காட்டலாம், உறுதி சிவனாக இருந்தபடியாக நிறைய நான் இதுல வந்து உதாரணங்களையோ இதுகளையும் காட்டி வைக்க மாட்டேன், போறது தான் முயற்சி. சரிதானே, போட்டோக்களை காணல. அப்ப அது வறுமை உண்டு, வறுமை என்ன செய்ய முடியும்னா அவங்களை அந்த அந்த அனர்த்தம் வரக்குள்ளதை எதிர்கொள்ள முடியாத ஒரு
பலவிதமான இலவில வைத்துக் கொள்வது. வீடுகள் என்ன, சில பேர் வந்து வெள்ளத்துக்கு ஏற்ற மாதிரி மாடி வீடுகளை கட்டி கொஞ்சம் பேர் இருந்தாங்க, ஈரமான வீடு கடை மாடி வீடு. அப்ப அவங்க வந்து அந்த இடத்துல இருந்து எழும்பல, அவங்களுக்கு பாதிப்பு வரல. ஏனென்றால் மேல இருந்தது தண்ணி பைப், மேல இருந்தது டாய்லெட், மேல இருந்தது அவங்க அந்த வெள்ளம் வந்தாலும் அது நிறத்தோட நின்றுட்டு போய் அதில் பாதிக்கப்படுற தன்மை இல்லாமல் போய். ஆனால் வறிய மக்கள் என்ன நடக்கும், அவங்களுக்கு நறு மூடிடும், டாய்லெட் மூடிடும், வீடு மூடிடும், தண்ணி வந்தாலும் உயிரிழப்பு தான். அதே மக்களின் தாங்கு தன்மை குறைவடையும். அது வந்து அவங்களுடைய பணம் விடயத்தில் செல்வாக்கு, குறிப்பாக அவர்கள் அவருடைய கவலைக்கிற பணம் வந்து தாங்கு தன்மை என்றது வறுமையும் அதில் செல்வாக்கு. திட்டமிடப்படாத நகரவு, உங்களுக்கு தெரியும் போன சென்னை வெள்ளம் வந்து, சென்னையில் வரும் அது நிறைய பேர் விமர்சித்து இருந்தோம். ஏனென்றால் மக்கள் குடியேற 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 தண்ணி வடிச்சல்ன்றது இல்லாமல் போக நேரம், அங்கே சரியா ரயிலைக்கு இல்லாமல் போக நேரம், அங்கே வந்து நடந்து வச்சுட்டா உயிரிழப்புகள், மற்றது வெள்ளத்தினுடைய பாதிப்புகள் அதிகரிக்கக்கூடிய மாதிரி. அதிக குடித்தொகை மற்றும் குடியேறல் அதிகமாக அதுக்குள்ள அதிகரித்த சேரிகள் கொட்டில்கள் சில இடத்துகளில் நிறைய இடம் விரிவாக சொல்ல வேண்டியதான் நிறைய விஷயங்கள் வரும். மற்றது கால்வாய்கள் சுத்தம் செய்யப்படாமல், நகரப்பகுதியில் வெள்ளம் பார்த்து கால்வாய்கள் வந்து கிளியர் பண்ணப்படாமல் நடை பிடிக்கக்கூடாது, தண்ணி ஓடுறது ஒழுங்கில்லாமல் போகும். அதே மாதிரி கால்வாய் ஒழுங்கான முறையில் அமைக்கப்படாமல், பள்ளத்து நோக்கி அமைக்கப்படாமல் அப்படியே ஒரே இதாக இருக்கிறது, ஒரே மட்டமாக இருக்கும்போது தண்ணி விடாது. அடுத்தது ஈரநிலங்கள் மற்றும் தாழ்நிலங்களை நிரப்பு, ஈரநிலங்கள் தாழ்நிலங்கள் எடுத்துருக்கப்ப வெளிநாடுகளை மட்டுமே படித்துக் கொள்ளிடாது, அதனுடைய சொல்லிக்கோங்க. ஈரநிலங்கள் மற்றும் தாழ்நிலங்களுக்கும் பள்ளமான பகுதியாக தண்ணி ஓடி வந்து இப்போ ஆரம்ப தங்களுக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். நான் அண்மையில் பார்த்தேன் என்னென்றால், ஒரு நாட்டில் வந்து ஒரு இடத்துல வந்து நீரை வந்து இடையில தேக்கி வச்சிருக்க, தேக்கி வைத்து உள்ளடுத்து பிறகு செய்யக்கூடிய மாதிரி இடங்கள் இருக்கணும். அந்த மாதிரி இடங்களை தானே சொன்னோம் என்றால், இந்த சின்ன சின்ன பொண்டுகள் மாதிரி பொண்டு சொல்லுவாங்க, நீர் தேக்கங்கள் அதுகள் வந்து நினைக்கலாம், வார தண்ணியை அவர் எடுத்து வச்சுக்கொண்டு மெதுவாக ரிலீஸ் பண்ணுறாரு. இப்போ மட்டக்களப்பிலாம் பாவிகள் இருக்கு, மட்டக்கள பாவிகள் சொல்லுவாங்க ஏரிகள். அப்போ அந்த ஏரிகள் வந்து நினைவிட வெள்ளத்தை கட்டுப்படுத்துறதுக்கு அது முக்கியமான பங்கு வகிக்குது. ஏரிகள் இல்லாட்டி பற்றி யார் வளர்ப்பு நடக்கும், ஊருக்கு மேலாம் போடும். இது தண்ணி வந்து அந்த பரப்பிலே மேவி இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மூத்து வரத்து கூட வளைஞ்சு போயிடும். அந்த இதுகளை வந்து இப்படியான குளங்கள் வவுனியாவில் வந்து வெள்ளம் வரத்துகள் எல்லாம் காரணம், வவுனியா பகுதிகளில் வந்து நிறைய இருந்த குளங்கள் எல்லாம் இன்னைக்கு குடியிருப்பா மாற்றப்படுது. குளங்கள் எல்லாம் குடியிருப்பா மாறிட்டாங்க. அப்போ குளங்கள்ன்றது அங்கே தண்ணி கொடுக்குறது மட்டும் இல்லை, வெள்ள காலத்தில் தண்ணியை தேவைக்கு வச்சிருந்து மெது மெதுவாக ரீச் பண்ணுற பகுதிகள். மற்ற அறத்தவங்க சொல்லவில்லை போதிய அறிவின்மை, அறத்தவன் வரப்போன்னு தெரிஞ்சு முன்கூட்டியே நாங்கள் தயாராகி இருந்தோம் என்றால் பாதிப்பு இருந்த குறைக்கலாம், உயிரிழப்பக்கம் தவிர்த்துக்கூடாது. நிறுவனங்களின் பங்களிப்பு குறைவு, நிறுவனம் என்றால் நிறைய இதுகள் மறைத்த நிறுவனம் மறைத்த இல்லாமல் பொறுத்தவரை நிலப்பயன்பாடு எப்படி காரணம் அனர்த்தம் ஒன்று அழிவு ஒன்று உடற ஒன்று அனர்த்தமானது காரணம். இந்த விடயங்களும் சில விடயங்கள் நில இதே விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு என்னதுக்குள்ள வர மாட்டார். ஒவ்வொரு அனர்த்தத்துக்கு காரணம் கிடைக்கிறதுக்குள்ள வரும், வண்ணத்துக்குரியதுக்குள்ள வரும், நிலச்சரிவுக்குரியதுக்குள்ள வரும், உட்படக்கூடியதான் வரும். சரிதானே, அதனால இயற்கையான காரணிகளும் இருக்குது, காலநிலை காரணி, மழை வீழ்ச்சி, வெப்பநிலை, காற்று, புவிச்சரிதலியல் காரணம் சொல்லுவோம், தகடுகளினுடைய நிலநடுக்கம், மேல்நிலை வடிப்பு, அப்படிப்பட்ட மண்ணமைப்பு, தனித்தோற்ற குணத்தின் அமைப்பம் இதனாங்க இப்படிக்கொள்ளலாம். தனித்தனி நாங்கள் பார்த்துருக்கோம். அவ்வளோ இந்த இயற்கை அழிவுகளை வந்து வகைப்படுத்தும் போது நாங்கள் முன்னிலையிட்டால், இயற்கை அழிவுகள் அதாவது இந்த இயற்கை அனர்த்தங்களையும் இயற்கை இடர்களை ரெண்டும் அதேநேரம் இந்த இதுக்குள்ள இருக்கிற தொழில்நுட்பம் மற்றும் மானிட அனர்த்தம் என்ற விடயம் வந்து இந்த இயற்கை என்ற பதத்துக்குள்ள வராது. இதுதானே பதினாறு எடுத்துக்கொள்வோம், பதினாறு தான் உங்கள்கிட்ட வந்து இயற்கை அழிவுகளில் அல்லது இயற்கை இடர்களின் பயன்கள் டைப் ஆஃப் ஹசார்ட் அல்லது நேச்சுரல் ஹசார்ட் அல்லது டைப் ஆஃப் நேச்சுரல் டிசாஸ்டர் என்று வந்தால் அதுக்கு நான் கொடுத்திருக்கிற வாய்ப்பாடை மெயினாக செய்யுங்க, அல்லது கீழே கொடுக்கப்பட்டிருக்குது. அதை நீங்க எல்லாத்துக்கும் ரெண்டுக்கும் உண்மையில் ரெண்டுக்கும் அதே இதே எழுதிக்கொள்ளலாம். இது பாருங்க, இயற்கை இடங்களின் பிரதான பயங்கள் சொல்லி கேட்டார் இதே கொடுத்த, இயற்கை இடங்களின் பிரதான பயங்கள் கேட்டாங்க இதே கொடுத்த, ரெண்டுக்கும் அதான் இப்ப குழப்பம் இருந்தார்கள் கேட்டறிங்க. இயற்கை இடங்களை நாங்கள் பயப்படுத்தவங்க பிரதானமாக மூன்றாம் இருக்கின்றன, அதனிடம் ஐந்தாக பிரிக்கிற ஒரு வாய்ப்பாடு மூன்றா பிரிக்கக்குள்ள அப்படி வேற மட்டும் சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி மூன்றா பிரிக்கிற குழந்தைக்கு குறிப்பௌதீகவியல் அனர்த்தம்,
அடுத்த உயிரியல மட்டம், அடுத்த வளிமண்டலியல மட்டம் மூன்றா பிரிப்பாங்க. இப்போ சாதாரண உயர்தரம் உயர்தரம் ஏஎல்ஏனா அப்படி மூன்றா பிரிக்கப்பட்டிருக்கு. புவிப்பகுதியில் வந்து அப்படி சொல்ல போறது, உயிரினத்தை அப்படி சொல்ல போறது, வளிமண்டலத்தை அப்படி சொல்ல போறது, இப்படி மூன்று பிரிவு. இந்த மூன்றிலையும் மேலும் என்ன செய்யலாம்னா, வளிமண்டல விலகத்தம் பேர்ட் கிளைமேட்டோலஜிக்கல் தனி சொல்லுவாங்க, அதை வந்து மேலும் மூன்று பிரிவாக பிரிக்கப்பட்டு மொத்தமாக ஐந்து பிரிவுகளாக இருக்குது. இயற்கை அனர்த்தங்களின் பயிர்கள் என்று கேட்டாலும் சரி ஐந்து கொடுப்போம், இயற்கை இடர்களின் பயிர்கள் என்று கேட்டாலும் இந்த ஐந்தையும் கொடுக்க. நீங்க புலம்போகுதா? இயற்கை இடர்களின் பயிர்கள் என்று கேட்டாலும் இந்த ஐந்து தான், இயற்கை அனர்த்தங்களின் பயிர்கள் என்று கேட்டாலும் இந்த ஐந்து தான். டைப் ஆஃப் நேச்சுரல் டிசாஸ்டர் என்று கேட்டாலும் ஒன்று தான், டைப் ஆஃப் நேச்சுரல் டிசாஸ்டர் என்று கேட்டாலும் ஒன்று தான். அந்த குழப்பம் நீ யாருக்கும் பெறக்கூடாது. அப்ப அந்த பாதையில் நினைச்சுனா புவி பகுதியை விலகத்தான், உயிரியல் அனர்த்தம், மற்றது மற்ற மூன்றாவது ஒரு நீரியல் அனர்த்தம், வளிமண்டலியல் அனர்த்தம், காலை நேரம். இதுக்கு உதாரணங்கள் கேட்ட மாதிரி எப்படி கொடுக்குறது கேட்டா அப்படி கொடுக்குறது கிடையாது. புவிப்பகுதியை விலகத்தை முடிச்சுனா நாம் விரும்புவதால் புவியினுடைய நிலப்பகுதி பாறை பகுதியில் தோற்ற மருந்துகள் வரும் பகுதியில் குறிப்பாக புவிநிலை எரிமலை வெடிப்பு நிலச்சரிவு வறண்ட நிலச்சரிவு. ஏன்னா வறண்ட நிலச்சரிவு வெயில் காலத்துல பாறை வெடிச்சு கீழே விடுறதுதான் கூடுதலாக எங்களுக்கு புவிநடுக்கம் எரிமலை வெடிப்பு நிலச்சரிவு வறண்டது. அடுத்த உயிரியல் அனுக்கம் பார்த்தோம்னா கிருமிகள் மற்றும் மெச்சப் பொருட்கள் மற்றும் உயிர் வாழ்வு அங்கிகளினாலேயும் ஏற்படும், உயிர் வாழ்வு அங்கிகளுக்கு ஏற்படும். கிருமிகளாக விலங்குகளாக நச்சுப் பொருட்களாக ஏற்படுற அனர்த்தங்கள் எல்லாம் வந்து நாங்க உயிரியல் குறிப்பாக இந்த கொரோனா வந்திருந்தது சொல்லணும். விலங்குகளினுடைய தாக்குதல் யாரை தாக்கு போன்றவை எல்லாம் இந்த உயிரியல் வரும். சரிதானே? இந்த அதனுடைய தோற்றம் வந்து உயிரியல் காரணிகளாக இருக்கும். பாதிக்கப்படுறது நாங்கள் பாதிக்கப்படுவோம், தோற்றம் வந்து அந்த உயிரியல் காரணிகள் ஒரு விலங்காக ஒரு மிருகத்தாக ஒரு நுண்ணங்கியாலே பொருட்காலத்துக்குள்ள தொடர் இடங்களில் வந்து விவசாயத்திருந்தால் திரும்ப கேட்டார்களா? அடுத்தது என்ன, இது கிளியர் தானே எல்லாருக்கும்? அதே போல உங்களுக்கு இந்த நீரியல் அனர்த்தம் அப்படி சொன்னோம் என்றால் ஹைட்ரோலஜிக்கல் டிசாஸ்டர் சொல்றது. அப்ப நீரியல் அனர்த்தம் அல்ல நீரியல் இடர், நீரியல் அழிவு எல்லாம் என்ன வந்தாலும் அப்ப நீதிப்பட்ட செயற்பாடுகளில் குழப்பம் காரணம் ஏற்படுற அனர்த்தங்களை நாங்கள் நீதி அனுப்பி உதாரணமா வெள்ளப்பெருக்கு. அடுத்த நிலச்சரிவு இதுக்குள்ள வந்து வருது என்ன, வெள்ளப்பெருக்கு நிலச்சரிவு இரண்டும் இது குளங்களுக்கு நீரியல் அனர்த்தம் என்றது குளங்களுக்கு வரும். அப்ப அடுத்தது நாங்க பார்த்த முடிச்சுனா நிலச்சரிவு, அடுத்தது பார்த்தோம்னா வளிமண்டலம். வளிமண்டல அழுத்தத்தை பொறுத்த வரைக்கும் குறுகிய கால வளிமண்டல காலையில சின்ன வித்தியாசம், குறுகிய வேளையில் ஏற்படுகின்ற வளிமண்டல குழப்ப நிலைமைகளாக ஏற்படுறது வளிமண்டலம். குறிப்பாக புயல் காற்று சூறாவளி போன்ற இந்த வளிமண்டலம் வளிமண்டல அனர்த்தத்துக்குள்ள வந்து நாங்கள் வந்து என்ன செய்யலாம் என்றால் வெடிமின்னல் தாக்கத்தை சொல்லிக்கொள்ளலாம். குறுகிய காலத்துக்குள்ள ஏற்படுது. அடுத்தவங்களுக்கு காலை நேரம், காலை லேனர் டிமில தாக்கம் நீரியலுக்குள்ளேயும் வரும். ஆனால் பொதுவாக வளிமண்டலத்துக்குள்ள வேண்டாம் குறுகிய காலம். காலை லேனர் இப்போ நீண்ட கால வேளையில் பெரிய அளவு திட்டத்தில் வளிமண்டலத்தில் செயற்பாடாக உருவாகிறது காலை நேரம். உதாரணமாக வறட்சி, நீண்ட காலம் மழை பெய்யாம விடத்துல வறட்சி. நீரியலோடு சார்ந்த உடைய இருந்தால் நீண்ட காலத்துக்கு மழை பெய்யாம வறட்சி. காடு வெப்ப வேலை போன்றவற்றை நாங்கள் குறிப்பிடலாம் சில போதும். அப்போ இந்த ஐந்தும் தங்களுக்கு ஐந்து வகையும் அர்த்தங்களை பயன்படுத்துவர் மிதன் அர்த்தம் அமைத்துவ தினம் வந்து வருடத்தில் வந்து அக்டோபர் 11ஆம் தேதி கொண்டாடுறார்கள் என்பதை செல்லப்படுத்தி அடுத்த விடை. அப்போ அனர்த்தங்களை பற்றி என்ன என்ன அனர்த்தம் இடர் என்றால் என்ன, ஒவ்வொரு அர்த்தம் ஆகுது வகைப்படுத்துறது உதாரணம் என்ற விஷயத்தை நான் பார்க்கறேன். சரிதானே? அடுத்து இந்த அனர்த்தம் அமைத்த வட்டம் இது பார்க்க முதல்ல திரும்ப பட்டாரு ஜெயிந்தாங்க, திரும்ப ஜெயிந்தாங்க